ஆடி வருகின்றது. பெண்களுக்கு ஆனந்தமான மாதம். அழகு நிறைய ஆடைகளை ஆடி மாத விசேட விலை தள்ளுபடியில் அள்ளி செல்லும் வாய்ப்பு. கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் 30, 50, 70 வீதம் வரை விலை தள்ளுபடி. ஆடி மாத கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றார்கள் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தார். தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராகவளி. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் அகதிகளை தங்க வைக்கின்ற முகாமில் பாரிய வன்முறை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஜெர்மனியின் உணர்ந்த பிரதேசத்தில் என்று சொல்லப்படுகின்ற அகதிகள் முதல் தடவையாக ஜெர்மனியில் வந்தால் குறிப்பிட்ட காலம் தங்க வைக்கின்ற அகதி முகாம் உள்ளது. இந்த அகதி முகாமில் நேற்றைய தினம் பாரிய வன்முறை சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, இந்த அகதி முகாமில் உள்ள அகதிகள் தங்களிடையே சண்டையிட்டு கொண்டதாகவும் இந்த சண்டையில் 100 பங்கேற்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ் அகதி முகாமில் மொத்தமாக 800 அகதிகள் வாழ்ந்து வருவதாகவும் இவர்களுக்கிடையே இவ்வாறான மோதல்கள் ஏற்பட்டதாகவும் இந்த மோதலின் விளைவாக 3 போலீசார் தற்பொழுது கைது செய்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்கள் ஏற்கனவே முன்பும் சில காலம் நடைபெற்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை நோட்ரேபிஸ்பான் மாநிலத்தில் சுவெல் மன்ற பிரதேசத்தில் மக்கள் குடியிருப்புகள் உள்ள இடத்தில் புதிதாக அகதி முகாம் ஒன்று அமைக்கப்பட்டதாகவும் இந்த அகதி முகாம் அமைக்கப்பட்டதுக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் ஈடுபட்டதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்ய அரசாங்கத்தை விமர்சித்து எழுதி வந்த பத்திரிகையாளர் ஜெர்மனி நாட்டில் ரயிலில் மயக்க நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் பத்திரிகையாளர் ரஷ்யாவினுடைய தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வந்ததாகவும் பின்னர் இவர் ஜெர்மனியில் தற்பொழுது வாழ்ந்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை இந்த பத்திரிகையாளரான பெண்ணானவர் குறிப்பாக குஸ்டின்ஷா ஷெவென்ஸ்கோ என்று சொல்லப்படுகின்ற இந்த பத்திரிகையாளர் சில நாட்களுக்கு முதல் முன்ஷனிலிருந்து பெர்லினுக்கு தொடர்ந்து பிரயாணம் செய்ததாகவும் இதேவேளையில் இவ்வாறு பிரயாணம் செய்தவர் பின்னர் மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது இந்த பத்திரிகையாளர் மீது ரஷ்ய உளவு படையினர் நஞ்சை ஊட்டியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஆரம்ப கட்டங்களில் இவருக்கு சாதாரண உடல்நிலை சீர்கேடுகள் உள்ளதாக நினைத்திருந்தாலும் தற்பொழுது ஜெர்மனியின் பாதுகாப்புத்துறையினுடைய கருத்தின் பிரகாரம் இவர் ரஷ்ய அரசாங்கத்தினுடைய முகவர்களினால் இவ்வாறு நஞ்சூட்டப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவர் அண்மை காலங்களாக ரஷ்யாவிற்கு எதிரான, அதாவது குறிப்பாக ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை பத்திரிகைகளில் தெரிவித்து வந்தார் என்று ஏற்கனவே ரஷ்ய அரச படைகளின் கண்காணிப்பில் இருந்ததாகவும் தெரிய வருகின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம். ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு. ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு. உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல்வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. ஜெர்மனி CDU கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மீது உளவுத்துறை விசாரணை நடத்துகின்றது. ஜெர்மனியின் உள்நாட்டு உளவு அமைப்பின் தலைவராக கடமையாற்றிய தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினரான CDU கட்சியைச் சேர்ந்த மசன் என்ற நபர் மீது மீண்டும் இதே உள்நாட்டு உளவு அமைப்பானது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, இந்த முன்னாள் உளவு அமைப்பின் தலைவர் சில ஜெர்மனியின் அதி தீவிரவாத வலதுசாரி கட்சிகளுடன் தொடர்புகளை பேணி வந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவ்வாறு இவருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, அதி தீவிரவாத வலதுசாரி அமைப்பான ராய்ஃப் போக என்ற அமைப்புடன் இவர் தொடர்பு வைத்திருந்ததாகவும் இந்த ராய்ஃப் போக என்ற அமைப்பினுடைய பிரதிநிதி ஒருவரை
போலீசார் ஏற்கனவே கைது செய்திருந்த பொழுது இந்த கைது செய்யப்பட்ட நபருடைய சகபாடியானவர் இந்த மாசன் என்ற நபருடன் தொலைபேசி தொடர்புடைய ஏற்படுத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த உள்நாட்டு முன்ன நாள் இந்த உள்நாட்டு உளவு அமைப்பின் தலைவர் மீது விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. டியூஸ்பர்க்கில் ஒருவர் கத்தியோடு காணப்பட்டார். போலீசார் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளனர். நேற்று தினம் டியூஸ்பர்க் நகரத்தில் போலீசார் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது டியூஸ்பர்க் நகரத்தில் ஒரு நபரானவர் கத்தி ஒன்றை வைத்து போலீசார் மீது வன்முறையை பிரயோகிக்க முயற்சி செய்ததாகவும் போலீசார் இந்த நபரை கத்தியை கீழே போடுமாறு வேண்டியிருந்தும் இவர் அந்த வேண்டுதலுக்கு செவிசாய்க்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் போலீசார் தம்மை பாதுகாப்பதற்காக இந்த நபர் மீது சரமாரியான துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் ஹெசன் மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 5640 இவ்வகையான கத்திக்குத்து சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் இதேவேளையில் 5383 நபர்கள் இந்த கத்திக்குத்து சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த கத்திக்குத்து நடவடிக்கைகளின் காரணமாக ஹெசன் மாநிலத்தில் மட்டும் 47 பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் இதே செய்தியை வெளியிட்ட பத்திரிகையாளர் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. வீட்டு தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாகா கோகோபீட் தேங்காய் மட்டையை மண் கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டு தோட்டங்களில் சிரமமின்றி பயிர் செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கோகோபீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒருமுறை உபயோகித்து பாருங்கள். நாகா கோகோபீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96533 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை. இனி உலகச் செய்திகள். இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையின் குழந்தைகள் சீனா மற்றும் ஹிந்தி மொழிகளை படிக்க வேண்டும் என்று கூறியது. இலங்கை அரசாங்கமானது இலங்கை சிறுமிகளை வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் விற்கின்றார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஊடக பேச்சாளரான எஸ்எம் மரிக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இலங்கையில் குழந்தைகளுடைய கல்வியில் கர்சனைகளை கொள்ளாது இவ்வாறான சில வசனங்களை ஜனாதிபதி தெரிவித்தது கண்டிக்கத்தக்க விடயம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகையில் இலங்கையிலிருந்து பலர் வெளிநாடுகளுக்கு செல்வதாகவும், இதேவேளையில் தமிழ் தேசிய தமிழர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப் போவதாக கூறி தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியது தற்பொழுது தோல்வி கண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானில் வாழும் கிறிஸ்தவர்கள் மீது அந்த நாட்டிலுள்ள இஸ்லாமியர்கள் தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டதன் அடிப்படையில் பல பாகிஸ்தானியர்கள் அல்ல பல அரச படைகளினால் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். என்ன சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகெல்லாம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார், அவர் கிட்ட டிவியும் பார்க்குறீங்கள, அப்போ இப்போ நான் போகிறேன் தானே, இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049-1630-0078-00